பொதுமக்களின் பணத்தை கையாடல் செய்தவர்களை பாஜக அரசு ஒருபோதும் மன்னிக்காது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமோ செயலியில் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற நிகழ்ச்சியின் மூலம் கேரள பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது இளைய தலைமுறை முகவர்களுடன் கலந்துரையாடுவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பொதுமக்களின் பணத்தை கையாடல் செய்தவர்களை பாஜக அரசு ஒருபோதும் மன்னிக்காது என்று குறிப்பிட்ட மோடி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரித்தார். தங்களது முறைகேடுகளை மறைப்பதற்காக பிற கட்சிகள் உருவாக்கிய இந்தி கூட்டணி என்று அவர் விமர்சித்தார். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது முன்னாள் பிரதமர்கள் பி வி நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், வேளாண் அறிவியலாளர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு அவர்களது மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது. அதுபோல பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கும் மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது. இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களது சார்பில் கலந்து கொண்ட குடும்பத்தினரிடம் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத ரத்னா விருது இவ்வாண்டு 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி தவிர எஞ்சிய 4 பேருக்கும் மறைவுக்கு பின் வழங்கப்படுகிறது. பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு நேற்று பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் வளர்ச்சிக்காக பி வி நரசிம்மராவ் ஆற்றியுள்ள பங்களிப்பை ஒவ்வொரு இந்தியரும் நினைவு கூர்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட தருணத்தில் அவரது பெருமையை தாம் நினைவு கூர்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் மீறுவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், குன்னூர் சோதனை சாவடியில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவின் பிரச்சார ஊர்தியை சோதனை செய்வதில் மெத்தனம் காட்டிய புகாருக்கு ஆளான பறக்கும் படை குழு தலைமை அதிகாரி கீதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதையும் அந்த பறக்கும் படை குழுவின் அனைத்து பணியாளர்களும் மாற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் பொருட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறினால் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக தான் இந்தியை திணித்து வருகிறது என்றும், திமுகவினர் நடத்தும் ஒவ்வொரு பள்ளியிலும் இந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசி சேவூர் சாலையில் பாஜக அலுவலகத்தை மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாஜக தான் தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுவதில் உண்மை இல்லை என்றும், மாறாக திமுக தான் இந்தியை தமிழ்நாட்டில் திணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருக்குறளை பிரதமர் நரேந்திர மோடி 35 மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார் என்றும், இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பிரதமர் பிரதிபலித்து வருகிறார் என்றும் அமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் திமுகவும் ஆட்சியில் இருக்கும் வரை காவிரி தண்ணீர் முறையாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பேரணியில் தஞ்சை தொகுதி வேட்பாளர் முருகானந்தத்திற்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது தன்னை விவசாயியாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மணல் திருட்டை ஊக்குவிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணீர் வராததால் தமிழகத்தில் 3 லட்சம் டன் நெல் மகசூல் குறைந்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார்.